கடந்த பகுதி 31 நாம் திருமண வாழ்வு என்பது 6 காலங்கள் கொண்டது மற்றும் 5 நிலைகளாக நாம் பார்த்தோம். முதல் நிலை என்பது திருமணமான 60 நாட்களிலே ஒரு வசந்த காலம் என்று குறிப்பிட்டோம். இரண்டாவது நிலையானது அவர்கள் ஒருவரை ஒருவர் குறை கண்டு அந்த திருமணத்தை பற்றி ஆராய்ந்து பார்த்து அலசி பார்க்கின்ற ஒரு காலம். இந்த காலகட்டத்திலே மழையும் உண்டு, வெயிலுக்கான வெப்பமும் உண்டு. அதன் பிறகு மூன்றாவது நிலையாக இந்த திசை மாறும் அன்பு என்று பார்த்தோம். அதாவது இந்த காலகட்டத்திலே ஒருவரை ஒருவர் மெல்ல புரிந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இந்த நான்காவது நிலையான ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவர்கள் மற்றவர்களின் குணத்திற்கு ஏற்ப தன்னுடைய குணத்தினை மாற்றிக்கொள்வது என்பது இந்த நான்காவது நிலை. இப்படி அவர்களுடைய திருமணம் 36 ஆண்டுகளை கடந்த பிறகுதான் அது மீண்டும் வசந்த காலமாக ஒரு உன்னத நிலையை அடைகின்றது என்று நாம் பார்த்தோம். இன்று இந்த பகுதி 32 முதலிலே வருகின்ற அந்த 60 நாட்கள் வசந்த காலத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக இன்றைய காலகட்டத்திலே திருமணங்களை 2 முக்கிய வகைகளாக பிரிக்கலாம். 1, பெற்றோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணங்கள். 2, தானே காதலித்து திருமணம் செய்து கொள். பெற்றோர்களால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற திருமணங்களை 2 வகையாக பிரிக்கலாம். 1, இருவருமே சம்மதித்து திருமணம் செய்து கொள்வது. 2, இதிலே இருவர்களில் யாராவது ஒருவர் கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு இஷ்டமில்லாமல் நடத்தப்படுகின்ற திருமணங்கள். இந்த தானே காதலித்து திருமணம் செய்து கொள்கின்ற அந்த மன வாழ்வினை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1, அவர்கள் காதலித்து பின்னர் பெற்றோர் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்வது. 2, காதலித்து பின்னர் பெற்றோர்களின் எதிர்ப்புடன் செய்கின்ற திருமணங்கள். 3, ஒன்றுமே தெரியாமல் இந்த வலைத்தளங்களான Facebook, WhatsApp என்கின்ற வலைத்தளங்களிலே விழுந்து அவர்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் திருமணம் செய்து ஏமாறுகின்ற கூட்டம் இந்த 3வது கூட்டம். இன்று இந்த பகுதியிலே பெற்றோர்களால் ஏற்படுத்துகின்ற திருமணத்திற்கும் இந்த காதலித்து திருமணம் செய்து கொள்பவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் பார்ப்போம். முதலிலே பெற்றோர்கள் ஏற்பாடு செய்த திருமணத்திலே சடங்குகள் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒவ்வொரு சடங்கிற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கின்றன. அது எந்த மதத்தினர் என்றாலும் சரி, ஒவ்வொரு மதத்தினருக்கும் சில சடங்குகள் இருக்கின்றன. குறிப்பாக நான் அறிந்த அந்த இந்து மதத்தில் உள்ள சடங்குகளை பற்றி குறிப்பிடுகின்ற போது, இந்த திருமண நாள் அன்று இந்த மணமகனை மாலையிட்டு அழைத்து வருகின்றார்கள். அப்படி மாலையிட்டு அழைத்து வந்து மணமேடையிலே உட்காருகின்ற போது அவர்களின் தந்தையாரும் தாய் மாமனும் சில சடங்குகளை செய்கின்றார்கள். அதன் பிறகு இந்த மணமகன் புத்தாடை உடுத்து அந்த மணமகளின் வரவுக்காக காத்திருக்கின்றார். வருகின்ற அந்த மணமகள் மணமகன் அமர்ந்திருக்கின்ற மேடையினை சேர்த்து சுத்தி அவன் அருகிலே வந்து அமர்கின்றாள். அப்படி அவன் அருகிலே வந்து அமர்கின்ற போது அவனுடைய உள்ளத்திலே விவரிக்க முடியாத ஒரு உணர்ச்சி, ஒரு அலை அவன் மீது பாய்கின்ற. அதாவது அந்த காலத்திலே திருமணத்திற்கு முன்னால் அந்த பெண்ணை பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ வாய்ப்பில்லாத அந்த காலகட்டத்திலே முதன் முதலாக அந்த பெண் வந்து தன் பக்கத்திலே அமருகின்ற போது, லேசாக உரசுகின்ற போது அவன் மனதிலே ஒரு எண்ணம் வருகின்றது. இது என்னுடைய மனைவியாக போகின்றவள் என்ற ஒரு உணர்ச்சி அவன் மனதினை ஒரு மாதிரியான ஒரு உணர்ச்சியினை கொடுக்கின்றது. 2, அந்த மங்கள சூத்திரத்தை அணிவது. இந்த மங்கள சூத்திரத்தில் 3 முடிச்சுக்கள் இடப்படுகின்றன. இந்த 3 முடிச்சுக்களிலே முதல் சுற்று, அதாவது முதல் முடிச்சை அந்த மணமகன் போடுகின்றார். அப்படி போடுகின்ற போது என்னுடைய குடும்பத்தையும், அதாவது 2வது முடிச்சு மணமகனின் தங்கை அல்லது சகோதரி இடுகின்றார்கள். அவர்கள் இடுகின்ற போது மணப்பெண்ணின் குடும்பமும் இந்த 3வது முடிச்சினை போடுகின்ற போது மூவரும் இணைந்து ஒரு புதியதொரு குடும்பத்தை நாம் இன்று அத்தனை பேர் மத்தியிலே
அவர்கள் ஆசையுடன் நல்ல கெட்டி மேளத்துடன் முதல் முடிச்சியினை கட்டுகின்ற போது அவனை அறியாமலே அவன் உள்ளத்திலே ஒரு விதமான ஒரு உணர்ச்சி எழுகின்றது. இத்தனை நாள் நமக்கு திருமணம் ஆகாதோ என்றிருந்த நமக்கு இன்று திருமணம் ஆகிவிட்டது. இதோ நம்முடைய அருகிலே இருக்கின்ற இந்த பெண் நம்முடைய மனைவி என்று அவன் இரண்டாம் முதல் முடிச்சினை அவன் போடுகின்ற போது அந்த உள்ளத்திலே எழுகின்ற அந்த உணர்ச்சி இரண்டாவது உணர்ச்சி. மூன்றாவது, அந்த மாங்கல்யத்தை கழுத்திலே அணிந்த பிறகு அந்த பெண்ணினுடைய கரத்தினை இவன் கரம் மேல் பற்றி அதனை ஒரு சிகப்பு துணியினால் கட்டுவார்கள். அவன் மனதிற்குள் நினைத்துக் கொள்வான், அந்த பெண்ணின் கரத்தை தன் கரன் மேல் பட்டவுடன் அதை லேசாக கிள்ளிவிட வேண்டும். ஏனென்றால் அத்தனை பேர் மத்தியிலே அவள் அதை எப்படி சமாளிக்கின்றாள் என்று பார்க்க வேண்டும் என்று ஒரு கணம் நினைக்கின்றார். ஆனால் இந்த கணம் அந்த பெண்ணின் கரம் அவன் கரத்திலே பட்ட உடன் அவன் நினைத்திருந்தது எல்லாமே மறந்து விடுகின்றது. ஏனென்றால் அவள் அதனை இறுக்கி பிடித்துக் கொள்கின்றாள். இவன் ஏதேனும் சேட்டை செய்துவிடக் கூடாது. ஆனால் அந்த உணர்ச்சி இருக்கின்றதே, அப்போது வருகின்ற அந்த உணர்ச்சி, மூன்றாவது உணர்ச்சி இருக்கின்றதே, இது மிக மிக முக்கியம். நான்காவது, அந்த பெண்ணின் கரம் பற்றி அந்த மன மேடையை ஏழு அடிகள் சுற்றி வருகின்றானே, மூன்று முறை வருவார்கள் அல்லது சில நேரங்களிலே ஒரு முறை கூட வருவார்கள். ஏழு அடி, சப்த அடிகள் என்று சொல்லுவார்கள். அந்த ஏழு அடிகளை எடுத்து நடந்து வருகின்ற போது அவனுடைய மனதிலே ஒரு பூரிப்பு வருகின்றது. நாம் இன்று முதல் கணவன் மனைவி என்று. இந்த நான்கு உணர்ச்சிகளும் மிக மிக முக்கியமான உணர்ச்சிகள் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மங்கள சூத்திரம் என்று சொல்லுகின்றோமே, அந்த மூன்று முடிச்சுகள் போடுகின்ற போது பிற்காலத்திலே பல பிரச்சனைகள் வரும். ஆனால் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மூன்று முடிச்சுக்குள் நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் கல்யாணத்தை, திருமணத்தை தொடங்குகின்றார்கள். ஆகவே இந்த உணர்ச்சி என்பது மிக மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் திருமணம் என்பது மன அளவிலே எந்த அளவிற்கு நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ, இவள் என்னுடைய மனைவி, இவர் என்னுடைய கணவன், எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய இவரை நான் விட்டு கொடுப்பதில்லை, எந்த காலத்திலும் இவர்களோடு, ஏனென்று சொன்னால் அந்த ஏழு அடிகள், சப்த அடிகள் எடுத்து வைக்கின்ற போது ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் ஒரு சபதத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் பலருக்கு அந்த சபதத்தின் பொருள் தெரியாது. ஆகவே இந்த ஏழு அடிகளை எடுத்து வைக்கின்ற போது உனக்கு இந்த வாழ்க்கையிலே நான் பலவிதமான நம்பிக்கைகளை கொடுக்கின்றேன் என்று அந்த மணமகன் மணமகளுக்கும் மணமகள் மணமகனுக்கும் கொடுக்கின்ற அந்த சப்த அடிகள்தான் பின்னால் பல பிரச்சனைகள் வருகின்ற போது கடைசியிலே நாம் நினைக்குமென்றோமே, இது நம்முடைய மனைவி, இவர் நம்முடைய கணவர், இவரை நாம் விட்டு கொடுக்கலாகாது என்று அந்த மன மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அந்த நான்கு உணர்ச்சிகள் இருக்கின்றதே, அதுதான் பின்னால் கை கொடுத்து உதவுகின்றன. பல கட்டங்களிலே அவர்கள் பிரிந்து செல்கின்ற அளவிற்கு பிரச்சனைகள் வந்தாலும், இது என் குடும்பம், இது என் துணைவி, இது என் மணமகன், என் கணவர் என்கின்ற அந்த எண்ணம் அவர்களை பிரிந்து விடாது செய்கின்றது. இப்போது இந்த பெற்றோர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த திருமணங்கள் எப்படி, குழந்தை பருவத்திலே அன்பிற்காக ஏங்கிய குழந்தைகள், பெற்றோர்களிடம் சரியான முறையிலே அன்பு கிடைக்கப்பெறாத பல குழந்தைகள் வளர்ந்தவுடன் அந்த அன்பினை எதிர்பார்க்கின்றார்கள். தங்களிடம், தன் பெற்றோரிடம் கிடைக்காத அன்பு தனக்கு வருகின்ற வாழ்க்கை துணை மூலம் வரும் என்று பல கனவுகளிலே வருகின்றார்கள். அதாவது எதிர்பார்ப்புடன் தொடங்குகின்ற வாழ்க்கை. இந்த முதல் கட்டமான வசந்த காலத்திலே அந்த எதிர்பார்ப்புகள், அவர்கள் கனவிலே வந்த எதிர்பார்ப்புகள் அங்கே முழுமையாக கிடைக்கப்பெறுகின்றன. புதியதொரு அனுபவம், புதியதொரு இடங்கள், தேனிலவு என்று பல இடங்களுக்கு செல்கின்ற போது அந்த வாழ்க்கை, இதுவரை தங்களுக்கு கிடைக்காத அந்த வாழ்க்கையை அவர்கள் பெரிதாக நினைத்து அந்த 60 நாட்களுக்கு செல்கின்ற வேகம்
என்னவென்றே அவர்களுக்கு புரியாது. ஆனால் அதே நேரம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே ஒரு ஆண் மகன் அதுவரை அவன் நினைத்து கொண்டிருப்பான் ஒரு பெண்ணை விட எல்லா விதத்திலும் நாம் உயர்ந்தவன் என்று. ஆனால் இந்த 60 நாட்களிலே அவன் ஒரு வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்வான். என்னவென்று சொன்னால், உடலாலும் மன உணர்வாலும் உணர்ச்சிகளிலும் ஒரு ஆண் பெண்ணை விட பல மடங்கு உயர்ந்தவன் அல்ல. உணர்ச்சிகளை பொறுத்த மட்டில் தன்னுடைய பலவீனத்தை முதல் முதலாக புரிந்து கொள்கின்றான். நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஏனென்றால் நான் மருத்துவன் அல்ல. ஆனால் இது நான் சொல்லுகின்ற கருத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். தான் ஒரு பலவீனமானவன் என்ற அந்த குற்ற உணர்வு அவனுக்கு வருகின்ற போது, அதுவரை தன்னுடைய மனைவியை அவன் குறைகளை காணாமல் அவர்களுடைய நிறைகளை கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தவன், இந்த 60 நாட்கள் கடந்த பின்னர்தான் அவளுடைய குறைகள் ஒன்று ஒன்றாக அவனுக்கு தெரிய வருகின்றது. இது ஒரு பக்கம். இந்த காதல் திருமணத்திலே முதன் முதலாக அவர்கள் நட்பிலே தொடங்குகின்றார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சொந்தம் உறவுகளுக்கு பிறகு முக்கிய பங்கு வகிப்பது நட்பு. அதைத்தான் நான் குறிப்பிடுகின்ற போது சொன்னேன், 36 ஆண்டுகளுக்கு பிறகு சிறந்த நண்பனாக கணவன் மனைவி மாறுகின்றார்கள் என்று சொல்லுகின்றனர். இந்த 36 ஆண்டுகளுக்கு பின்னர் வருகின்ற நிலையை அவர்கள் முதல் 6 மாதம் அல்லது அந்த 1 வருடத்திலே அவர்கள் கண்டுகொள்கின்றார்கள். நட்பின் பரிபூரணத்தை அவர்கள் உணர்கின்றார்கள். அந்த நட்பானது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கின்றதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஆகவே இந்த 60 நாட்களிலே இந்த பெற்றோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணத்திலே அவர்கள் பெரியதொரு எதிர்பார்ப்புடன் வருகின்ற புது அனுபவங்களின் அந்த மகிமையிலே அவர்கள் தங்களை மறந்து விடுகின்றார். இந்த காதலித்தவர்கள் அவர்களுடைய நட்பின் மகிமையிலே, நட்பின் பெருமையிலே அவர்கள் அந்த 60 நாட்களை தாண்டி விடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் நட்பின் எல்லை அவர்களுக்கு காதலாக மாறிவிட்டது. எனவே நண்பனை காதலித்து திருமணம் செய்து கொள்கின்ற போது அந்த 60 நாட்கள் அவர்கள் அந்த அதாவது சந்தோஷத்தின் எல்லைக்கே சென்று விடுகின்றார்கள். இந்த 60 நாட்கள் முடிந்த பின்னர் தான் உண்மையான சோதனை காலம் தொடங்குகின்றது. அது எத்தகைய சோதனை காலம்? அதிலே இந்த சோதனை காலத்தை நான் குறை காணும் விளையாட்டு என்று சொன்னேன், அதாவது பிளேம் கேம். இந்த பிளேம் கேம் விளையாட அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், அதனால் ஏற்படும் விளைவுகளை, இந்த பெற்றோர்கள் ஏற்பாடு செய்த திருமணத்தில் என்ன நடக்கின்றது, காதலித்து திருமணம் செய்து கொள்பவர்கள் என்ன சங்கடம் அடைகின்றார்கள், இந்த குறை காணுதல் ஏன் நம்மிடம் வருகின்றது என்பதனை பற்றி அடுத்த வாரம் விரிவாக நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சிந்திப்போம். வணக்கம்.